ஸ்டோரிடெல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டோரிடெல் உரையாடல்களில் நம்ம பார்க்க போகிறது பிரபல எழுத்தாளர் திரு பா ராகவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார் சொல்லுங்கள், உங்களோட எழுத்து பணி எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். வேறு எந்த பணிக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு எனக்கே தெரிஞ்ச போது ஓரளவுக்கு தெரிஞ்ச பணியாக எழுத்து இருந்தது, அதனால எழுத ஆரம்பித்தேன். உண்மை அதுதான், ஒரு கனவோட லட்சியத்தோட வேட்கையோட எத்தனையோ பேர் வர்றதா சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா. பேசிக்கலி நான் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நானே முடிவு பண்ணி என்னை ரிஜெக்ட் பண்ணி வெளியில் தள்ளின்ட்டேன். தென் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் அ ஜேர்னலிஸ்ட். கல்கியில் ஒரு 10 வருஷம் இருந்தேன், தென் குமுதம். அதுக்கப்புறம் பத்திரிகையிலேருந்து வெளியில் வந்து பதிப்புத்துறைக்கு போனேன். ஒரு 10 வருஷம் கிழக்கு பதிப்பகம். 2011 ஆகஸ்டில் வந்து போதும்னு தோணித்து, வேலை பார்த்தது போதும், ஃபுல் டைம் ரைட்டிங்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஐ கேம் அவுட். அப்போலேருந்து 2021 முடிஞ்சிருக்கு இல்லையா, 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமாகவும் எழுதிந்தான் இருக்கேன். உங்களோட ரொம்ப சிறந்த படைப்புகள் யதியும் இரவானும், அதை வந்து ஒலி புத்தகமாக கேட்கும் பொழுது நேர்களுக்கு அதே ஒரு சுவாரஸ்யம் குறையாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்திருக்கோம் சார். தேங்க்யூ. எனக்கும் அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு. ஏன்னா உலகம் பூரா இன்றைக்கி வந்து ஆடியோ புக்ஸுக்கான ஒரு மார்க்கெட் உருவாகிட்டுருக்கு. நம்ம யூஸ்வலாகவே தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம, அதாவது ஓடுற பஸ்ஸில் துரத்திட்டு போய் ஏறுற கல்ச்சர் தான் இங்கே உண்டு. பரவாயில்ல, அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வந்துடும். பட் இன் ஃப்யூச்சர் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு 2000 அப்புறம் வந்த ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஜென்ரேஷன் படிக்க மாட்டேங்குது. ஸோ என்னுடைய கணிப்பு என்னன்னா, இபுக்ஸ் ஆடியோ புக்ஸ் நாளைக்கு இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது கூட வரலாம். டெக்னாலஜி வளர 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 நீங்கள் எத்தனை விதமாக வளர்ந்து வருகிறதோ மாறி வருகிறதோ அதற்கேற்ற வகையில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து அதனுடைய கம்பேட்டபிலிட்டி லெவல் வந்து ஒத்துப்போகுன்றது தான் என்னுடைய கணிப்பு. அந்தந்த காலகட்டத்துக்கான தேவையும் பூர்த்தி பண்ணி தான் ஆகணும் இல்லையா, தேவை தான். உங்களோட நான் ஃபிக்ஷன்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸிலி ரீச்சபிளாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ மாவோயிஸ்ட் ஆகட்டும், பாக் ஒரு புதிரின் சரித்திரம் ஆகட்டும், காஷ்மீர் மாதிரி நிறைய எழுதியிருக்கீங்க நீங்கள். நான் ஒரு 20 வருஷம் ஜேர்னலிஸ்டாக இருந்தவன், அதில் பெரும்பகுதி எடிட்டராக இருந்தவன். வேர்ட்ஸ் ஆர் மை அட்வென்ச்சர். நினைக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் எழுதினீங்கன்னா சமயத்தில் படிக்கும்போது போர் அடிக்கலாம், அல்லது லாங்குவேஜ் கரடு முரடாக போகலாம், ஸ்ட்ரக்சர் சரியில்லாமல் அமையலாம், அல்லது அந்த சப்ஜெக்டுக்குரிய லாங்குவேஜாக அது இல்லாமல் போகலாம். ஒன்ஸ் நீங்கள் ஐடியா 50% லாங்குவேஜ் 50% முடிவு பண்ணி ரெண்டுத்துக்கும் நீங்கள் கரெக்டான ரேஷியோ இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன அந்த பாமரனும் விரும்பி படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்துடும். நான் வந்து டாலர் தேசத்தை தொடராக எழுதின போது அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல்ஸ்லாம் யார் படிப்பாங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா நான் எழுதினது குமுதம் ரிப்போர்ட். ஒரு 100 வாரம் உங்களுக்கு வந்து தொடராக வர்றது, 1000 பக்க புஸ்தக சைஸுக்கு வந்து குமுதத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா அந்த காலகட்டம் 2004ல் அது. பட் சாதாரண மனிதனிலிருந்து அறிஞர்கள் வரை படித்தாங்க, பாராட்டினாங்க. கண்டென்ட் இஸ் த கிங், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய மொழி பாமரனுக்கும் போய் சேரணும். ஒரு நான் ஃபிக்ஷனுடைய அடிப்படையே அதுதான். தகவல் சேகரிப்பு, தகவலை பகிர்ந்து கொள்ளுதல் தானே உங்களுக்கு வந்து கட்டுரை எழுத்தினுடைய ஆதாரமே. எளியவர்களுக்கு புரியணும், அதிக கல்வி அறிவு இல்லாதவனுக்கும் உலக அனுபவம் வேணும், அவன் தமிழில் நம்மளை படிக்கணும், எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கணும். நான் மாயவலைன்னு ஒரு சீரீஸ் ஒன்று எழுதினேன், குளோபல் நெட்ஒர்க் ஆஃப் டெரர். இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் சப்ஜெக்ட் எல்லாம் தமிழ் மேகசினில் தொடராக வரும்னு நினைக்க முடியுமா? 200 வாரம் வந்தது, கற்பனை கூட பண்ண முடியாது. பட் படித்தாங்களே, இன்னி வரைக்கும் அது புக்கு மார்க்கெட்டில் இருக்கே, ரீப்ரிண்ட் 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 வந்துட்டே தானே இருக்கு இல்லையா. நவ் வி ஆர் கோயிங் டு பிரிங் இட் அஸ் அ ஆடியோ புக் ஆல்சோ. எல்லா கட்டத்துக்கும் தாக்கு பிடிக்குது. ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 டிகேட் தாண்டி போயிடுச்சுல, இன்னும் தாக்கு பிடிக்க முடியுதுன்னா என்ன காரணம்?
அந்த மொழி சார்ந்த ஒரு கவனம் அக்கறை. அதுக்கு காரணம் பத்திரிகையில் எனக்கு அமைந்த ஆசிரியர்கள் கல்கி ராஜேந்திரன், சீதாரவி, இளங்கோவன், ராவ், இவங்கெல்லாம் வந்து எனக்கு என்னுடைய பத்திரிகை எழுத்து கட்டுரை எழுத்து சார்ந்த என்னுடைய மொழி செம்மைப்பட காரணமாக இருந்தாங்க. ஒலி புத்தகங்கள் இந்த இளைஞர்களுக்கு எந்த மாதிரி உபயோகமாக இருக்கும்? ரெண்டு விஷயம் நான் எதிர்பார்க்குறேன். ஒன்று, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி மாதிரியான பெரிய நகரங்களில் மக்கள் தொகை அதிகரிக்கும், வாகனங்கள் அதிகரிக்கும், அதனால் பை டிஃபால்ட்டு டிராஃபிக் ஜாம் அதிகரிக்கும், டிராஃபிக்கில் மாட்டின்னு சாக போகிறான். ஸோ அவனுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்கு அவனுக்கு வேறு வழியே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது, அவன் ஏதாவது கேட்டாகணும். ஸோ போர் அடித்து போகக்கூடிய தலைமுறை டெஃபினட்டாக கொஞ்சம் அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வண்டியில் உட்காந்து வெட்டியாக உட்காந்துருக்கிறதுக்கு உருப்படியாக ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கும். அப்படி நினைக்கும் போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டஃப் உண்மையிலேயே உருப்படியானதாக இருக்குமானால் இட் பிகம் ஹிட், டெஃபினட்டாக ஹிட், சந்தேகமே இல்லை. ஏன்னா இன்றைய தேவை இபுக்ஸ் அண்டு ஆடியோ புக்ஸ் வந்து இன்றைய தேவை. சி, எல்லாமே ஒரு மொபைல் ஃபோனில் கிடைக்கும்போது அறிவு தேடலுக்கான ஊற்றாகவும் அதுதான் இனி வரும் தலைமுறைக்கு இருக்கும். சார், இப்போது February 14 அன்றைக்கி வந்து இரவான் ஸ்டோரிடெல்ல ஆடியோ புக்காக வரப்போகுது. ஸோ இரவான் எழுதும்பொழுது நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீங்க, அது எப்படி எழுதினீங்கிறத பற்றின அனுபவங்களை கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார். என்னுடைய 30 வருஷ எழுத்து வாழ்க்கையில் 2 நாவல்களுக்காகத்தான் ஆல்மோஸ்ட் நான் செத்து பொழைச்சேன். ஒன்று எதி, இன்னொன்று இரவான். எதி அளவுக்கு இரவான் வந்து சைஸ் பெருசு கிடையாது, கேன்வாஸ் பெருசு கிடையாது. பட் அதில் நாம் பேசியிருக்கக்கூடிய விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைமுறை தமிழர்களுக்கும், எல்லா தலைமுறை தமிழர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இன்னொன்று, எழுத்து எந்த அளவுக்கு தீவிரமான ஒரு விஷயமோ அதே அளவுக்கு இசை ஒரு தீவிரமான விஷயம். இந்த இரவான் நாவலில் எழுத்தை இசையாக மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு முயற்சியை நான் செஞ்சு பார்த்தேன். ஏன்னா இது ஒரு இசைக்கலைஞனுடைய கதை. அவன் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, தான் ஒருவனாகவும் தன் மனத்துக்குள் வேறு ஒருவனாகவும் வாழக்கூடிய ஒரு ஆள். சீரியஸாக ரெண்டு வாழ்க்கையுமே வாழ்வான். அவனுக்கு அதில் எந்த வெக்கமும் கிடையாது, குற்ற உணர்ச்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ரெண்டு வாழ்க்கையும் சீரியஸாக வாழ்வான். அந்த கதை முழுக்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் இருப்பான். ரெண்டு வேறு வேறு நபர் பேசுகிற மாதிரி இருக்குமே தவிர பேசுகிறவன் பூரா ஒருத்தன் தான். ஒரு ஜீனியஸ்குள் இருக்கக்கூடிய குழந்தை, ஒரு ஜீனியஸ்குள் இருக்கக்கூடிய பைத்தியம், இந்த ரெண்டினுடைய கலவையில் அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஞானியை வெளிக்காட்ட முடியுமாங்கிற முயற்சி தான் வந்து இரவான். ஒரு முற்றிலும் ஒரு இசைக்கலைஞனுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும் இசை தாண்டி அந்த நாவல் பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகம். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே கடந்த சில 10 ஆண்டுகளாக, ஒரு 10, 20, 25, 30 ஆண்டுகளாக கூட வச்சுக்கலாம், வாழ்க்கை சார்ந்த பல்வேறு விதமான நெருக்கடிகள், எந்த சைடிலிருந்து எப்போ எது வந்து தாக்கும்னு தெரியாத ஒரு அநிச்சயமான சூழ்நிலை ஒன்று இருக்குது. அதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு தன்னை இழந்து வாழ்வின் ஓட்டத்தோடு போய்விடக்கூடிய ஆட்கள் காணாமல் போகிறார்கள். நீங்கள் நிறைய பேர் அதை பார்க்கலாம். என்னுடைய குடும்பத்திலேயே ஒரு என்னுடைய சகோதரன் ஒருத்தன் ரொம்ப பிரமாதமான கவிஞன். என்னுடைய சின்ன வயசில், தட் இஸ் 10-15 வயசுக்குட்பட்ட காலகட்டத்தில் இவன் கண்ணதாசன் மாதிரி வருவான்னு அன்றைக்கி நான் நினச்சேன். இன்றைக்கி எனக்கு 50 வயசு. என்னுடைய 10-15 வயசில் என்னுடைய அண்ணனை பார்த்து, என்னுடைய கசின் பிரதரவன், கண்ணதாசன் மாதிரி வருவான், என்ன இப்படி எழுதுறான் இவன், 15 வயசு பையனுக்கு கண்ணதாசனை தெரிகிறது, கண்ணதாசனுடைய அருமை தெரிகிறது, மேதமை தெரிகிறது, எல்லாமே தெரிகிறது. இன்னொருத்தனா அந்த லெவலுக்கு கம்பேர் பண்ணி யோசிக்க முடிஞ்சது நல்லா அன்னைக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் எங்கே ஆனான்னு எனக்கே தெரில. அவன் ஒரு நல்ல குடும்பஸ்தனாக மாறிவிட்டான். ஒரு சிறந்த கணவனாக, சிறந்த தந்தையாக, சிறந்த தாத்தாவாக, சிறந்த மாமனாராக, தப்பு கிடையாது, நான் தப்பு சொல்லலை. வாழ்க்கை உங்களை என்னவாக வடிவமைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது தனி.
நீங்கள் வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதன் சதவீதம் என்னன்றது ஒன்று இருக்குது. இது இந்த கடந்த 30 வருஷத்தில் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தோடு சேர்ந்து ஓட முடியாமல் மூச்சு வாங்கி அதுக்கு அடிபணிந்து போகிற தன்மை வந்து நிறைய பார்க்குறேன். ஆனால் ஒரு கலைஞன், பிறவி கலைஞன் அப்படி அடிபணிஞ்சு கீழே விழமாட்டான், போராடித்தான் போவான். அப்படி போராடி தோற்று மரணமடைய நேர்ந்தாலும் அவனுடைய மரணம் வந்து மற்றவர்களுடைய 100 வாழ்வை காட்டிலும் உயர்ந்ததாகத்தான் இருக்கும். ஸோ இதில் இரவான்னு நான் சொன்னதுன்னா சாகாவரம் பெற்றவன்ற ஒரு அந்த சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தையை தான் நான் தமிழில் வந்து அருணகிரிநாதர் யூஸ் பண்ணியிருக்கார். அந்த சொல்ல இரவான் அப்படிங்கிற அருணகிரிநாதருடைய சொல், அது வேற யாரும் யூஸ் பண்ணதான் எனக்கு தெரியல. மரணமற்ற ஒரு பெருவாழ்வை இசையின் மூலமாக பெற்ற ஒரு மகா கலைஞனுடைய வாழ்க்கையை நான் அந்த நாவலில் காட்சிப்படுத்த விரும்பினேன். நான் நினச்சபடி அதை செய்ய முடிஞ்சதுங்கிற ஒரு திருப்தி எனக்கு உண்டு. உண்மையில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண தருணம் வாழ்க்கையில் ஒரு 4-5 தருணங்கள் இருக்கும். அதில் ஒன்று இரவான் எழுதி முடித்த நேரம். ஒரு உரைநடையை, வசனத்தை, ஒரு முற்றிலும் மொழி சார்ந்த ஒரு படைப்பை முற்றிலும் இசைமயமாக உங்களால் உணர வைக்க முடியுமா அப்படின்னா முடியும். நான் அதில் காட்டினேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களெல்லாம் எங்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இவ்வளவு நேரம் எழுத்தாளர் பா. ராகவன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துட்டுருக்காரு. இவரோட புத்தகங்களான மாயவலை, மாவோயிஸ்ட், நிலமெல்லாம் ரத்தம், டாலர் தேசம், யத்தி, இரவான், இது எல்லாத்தையும் ஒலி வடிவில் கேட்கணும் அப்படின்னா ஸ்டோரி டெல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.